விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்று அறுபது ஆண்டுகள் ஆனதையொட்டி திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு பத்திரிகையாளர்கள் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் விடுதலை நாளிதழில் அறுபது ஆண்டாக பணியாற்றும் ஆசிரியர் கி வீரமணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் விடுதலை நிர்வாக ஆசிரியர் கலிப்பூங்குன்றன் ஜனசக்தி ஆசிரியர் சுப்பராயன் திமுக முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர் நக்கீரன் கோபால் எழுத்தாளர் ப திருமாவேலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய கே வீரமணி இயக்கத்தோடு விடுதலையோடு ஒன்றை இருக்கக்கூடிய அறுபது ஆண்டு கால நிகழ்ச்சிக்கு பாராட்டு விழா என்று சொல்வதை விட ஊக்கப்படுத்துதல் என்பதாகவே இதை கருதுவதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் இந்த இயக்கம் ஒரு பிரகடனம் மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு விடுதலை ஒரு தனிப்பட்ட முதலாளியினுடைய பத்திரிகை அல்ல விடுதலை ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பத்திரிகையும் அல்ல தயவு செய்து இந்த இடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் செய்தியாக முக்கியமான கருத்தாக இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன் என்ன என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் அருமையாக சொன்னார் வாழ்நாள் முழுவதும் நான் கட்சிக்காரனாக இருந்ததில்லை ஆறு ஐயாவினுடைய வாக்கியம் நான் ஒருபோதும் கட்சிக்காரனாக இருந்ததில்லை மாறாக கொள்கைக்காரனாகவே வாழ்ந்திருக்கிறேன் அதுதான் விடுதலையினுடைய புத்திரையும் கூட விடுதலை ஒருபோதும் கட்சி ஏடாக இருக்காது கொள்கை ஏடாக இருக்கும் பல்வேறு தடைகளை கடந்து விடுதலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறிய ஆசிரியர் கி வீரமணி ரேஸ் குதிரை போல மற்ற பத்திரிகைகளோடு விடுதலை ஓடுமே தவிர தடுக்கி விழாது என தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க